ஏனென்றால் இது தமிழ்நாட்டில் இது தமிழில் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இது இந்தியில் காண்பிக்கப்பட்டது. எப்போதுமே சினிமா என்பது ஒரு சில சரித்திரங்களை எடுத்து சொல்லக்கூடிய படமாக இருந்தால், அது உண்மைக்கு நெருக்கமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளோதான். இதை வந்து இந்த படம் ஒரு பெண்ணை பெற்ற ஒவ்வொரு தாய்மார்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏனென்றால் இந்தியா வந்து மதசார்பின்மை உடைய நாடு. இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்டியன்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மனதை மாற்றுவது, மதத்தை மாற்றுவது, கட்டாயப்படுத்தி மாற்றுவது அது எவ்வளோ பாதிப்பை உண்டாக்கும் என்பதை மிக தெளிவாக சொல்லக்கூடிய படம். இன்ஃபேக்ட் இதை வந்து ஒரு முஸ்லீம்களும் பார்க்க வேண்டிய படம். காரணம், அவங்க மதத்துக்கு ஏன் மாறணுங்கிற விஷயத்தையெல்லாம் அங்கே ரொம்ப தர்க்கரீதியாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் எனக்கு படிப்பை சொல்லிக் கொடுத்த, அதெல்லாம் சொல்லிக் கொடுத்த, கலாச்சாரத்தை நீ சொல்லிக் கொடுக்காம போயிட்டே அப்படின்னு அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண் தன் தாயார்கிட்ட சொல்கிறது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். ஏனென்றால் நாம் வந்து இன்றைக்கி கல்வி வந்து முன்னுக்கு வரல, கல்வி கல்வியில் மார்க்கு மார்க்கு மார்க்குங்கிறோம். மார்க்கை பற்றி பிரச்சனையே கிடையாது. நமக்கு 100க்கு 138 மார்க்கே வருது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை கம்ப்யூட்டரில். அதனால் ஆனால் 57, 72 மார்க் வாங்கினாலும் அது ஃபெயிலும் காட்டுது. அதை பற்றி நமக்கு, ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தருடைய கலாச்சாரம் மிக முக்கியமானது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லக்கூடிய, நியாயமான முறையில் சொல்லக்கூடிய ஒரு படம். அதை வந்து அத்தாரிட்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க, எதையும் கற்பனை கலந்து சொல்லலை. நமக்கு ஜெய்பீம் வந்தது. ஜெய்பீம் வந்தபோது மாற்று கருத்து இருந்தது. ஏன்னா ஒரு ஜாதியை பற்றி பதிலாக இன்னொரு ஜாதியை பற்றி சொன்னாங்க. 1 ரூபாய்க்கு பிளேன் டிக்கெட் கொடுத்த போது அது ஒரு ஐயங்கார் கொடுத்ததை மாற்றி வேற ஒருத்தர் கொடுத்ததாக சொன்னாங்க. அந்த மாதிரியெல்லாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. அதனால் இது வந்து, இது ரெண்டு விஷயம். ஒன்று, தமிழகத்தில் மாநில அரசு இதை அனுமதித்து 2 நாள் கழிச்சு தியேட்டருக்காரங்க பயந்து போயிட்டாங்கன்னு சொன்னது சரியான ஒரு வாதமாகப்படவில்லை. இதை அனுமதிக்கும் பொழுது ஒரு சிலருக்கு கோபம் வந்தது. 2 நாள் கழிச்சு தடை செய்யும் போது பல பேருக்கு கோபம் வருது. அப்போ ரெண்டு பேருக்கும் கோபம் வரக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. சினிமா தியேட்டர் என்பது ஒரு 10 நாளைக்கு ஓடும், அதுக்கு பிறகு இது ஓடிடியில் கண்டிப்பாக வரும். ஒரு படம் தடை செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஓடிடியில் மிகப்பெரிய மவுஸ் இருக்கும். அதே போல் இந்த படத்தை பார்க்க வேண்டாம் என்று நினைத்தவர்கள் கூட பார்க்க செய்த ஒரு சூழ்நிலைக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும். அவ்வளவுதான். 10 ஆண்டுகள்ல இந்த நிகழ்வு நடந்திருப்பதா சொல்லப்படுது. குறிப்பா பார்க்கும்போது ஆமா, 10 ஆண்டு நடந்திருக்குன்னா இது மத்திய அரசுடைய உளவுத்துறை ஃபெயிலியர் எடுத்துக்கலாமா? ஏன்னா உளவுத்துறை தாண்டி இங்க இருந்து இத்தனை பேர்த்த கூட்டு போகமா முடியுமா ஒரு கேள்வி இருந்ததுல. அப்போ பிரதமர் மோடி அரசு அதை உளவுத்துறை ஃபெயிலியர் எடுத்துக்கலாமா? அப்படி பாத்தீங்கன்னா ஜெயில ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு, அப்ப போலீஸோடைய ஃபெயிலியர்னு வச்சுக்கலாமா? அந்த மாதிரி தான். நாம் ஒரு விஷயத்தை கேட்கும்பொழுது அதை தாண்டி வேறு ஒரு விஷயத்தை திசை திருப்பக்கூடிய முயற்சியாக அதில் இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தினால என்ன பாதிப்பு, இந்த பாதிப்பை எப்படி சரி செய்யணும்? நான் இப்போ கூட சரி செய்யணும்னு சொன்னது யார்? பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு தன்னுடைய கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்கணும் தான் சொல்கிறேன். அரசாங்கம் இதை பார்த்துக்கணும் அதெல்லாம் நம்ம சொல்லலை. இது வந்து அரசியலாக்கக்கூடிய படமே இல்லை. சமுதாய ரீதியாக ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கணும், வளர்க்கக்கூடிய விஷயம் இருக்குது. இப்போ நிறைய இடத்துல வந்து நல்ல கல்வி கொடுக்குறோம், ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கல. பள்ளிக்கூடத்தில் எப்போ ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கலையோ அது தரமான கல்வியே கிடையாது. ஒழுக்கமற்ற சமுதாயத்தை தான் அது உருவாக்கும். அதில் படித்த பொறுக்கியும் படிக்காத பொறுக்கியும் இருப்பான். அவ்வளோதான். ட்ரூ ஸ்டோரியை சார்ந்து எடுக்கப்பட்டது. கேரளா கவர்மெண்ட்ங்கிறது அரசியல் பண்ணுது. அவங்க ஓட்டு வங்கியை வைத்து அரசியல் பண்றவங்க தான் இந்த படத்தை எதிர்க்கிறாங்களே தவிர மற்றபடி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் வந்து ஒரு சினிமாக்காரனாக தான் இந்த படம் பார்த்தேன். இந்த தியேட்டரில் இது வரைக்கும் நான் வந்து சென்சார் போர்டில் இருந்த வரைக்கும் 8 பேர் 10 பேர் தான் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ தான் ஹவுஸ்ஃபுல் ஷோ, இடமே இல்லாத தரையிலலாம் உட்காந்து பார்க்குறாங்க, அத்தனை கைத்தட்டல் வருது. அப்போது ஒரு தியேட்டரில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள்லாம் கிடையாது. நான் கட்சி சார்ந்தெல்லாம் இதை பார்க்கல. ஒரு சராசரியான இந்திய குடிமகனாகத்தான் இதை பார்க்குறேன். நான் சொல்லலை, எல்லாம் நீங்க சொன்னீங்க. ஆ, சொன்னீங்க.
இதே வந்து அரசியல் அரசியல் கல்வியா வந்து உள்துறையினுடைய தோல்வியின்னு கேட்டா வந்து அரசியல் பாக்குறீங்க இல்லைங்க. நீங்க திருப்பி என்கிட்ட வந்து இது உள்துறையுடைய தோல்வி அப்படின்னு நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்களா? என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? அதாவது நீங்க எதிர்பார்க்கறத நான் சொல்லவே முடியாது. நான் இந்த இடத்துல நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் வந்து ஒரு 3 மணி நேரத்தில் பண்ணுற விஷயம் இல்லைங்க. அதுக்கு தான் அந்த போலீஸ் ஆஃபீஸ், நீங்கள் படம் பார்த்தீங்களா? பார்க்காதையே இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. படம் பாருங்கள். படம் பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட பெண் சொல்கிறாங்க. சொல்லும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறார், நீங்கள் நிறைய பாயிண்ட் சொல்கிறீங்க, புள்ளி விவரம் சொல்கிறீங்க, ஆதாரம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஆதாரம் இப்போ கதாநாயகி அந்த ஷாலினி வழியாக வெளியில் வருது. தவிர வந்து பல குடும்பங்கள், இந்த பல குடும்பங்கள், பல பெற்றோர்கள் இந்த இதில் பாதிக்கப்பட்டவர்கள், தன் குழந்தைகளை இழந்தவர்கள், இதில் அவங்க வந்து அத்தாரிட்டியாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோதானே? நீங்களும் பல படங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க. இஸ்லாமியர்கள் இந்த எங்கள் மனதை பின்பற்றது அவங்க சொல்லியிருக்காங்க. அதைத்தான் சார் அவங்களே பார்த்தா புண்படுத்த. ரெண்டு விஷயம் இருக்குது சார். எல்லா மதத்திலையும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள். நம்ம வந்து தீவிரவாதத்தை ஒரு மதத்தோடு சார்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ரொம்ப வருஷமாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதனால் இதை போய் திருப்பி திருப்பி கேட்டு நம்ம யாருக்காவது விரோதிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வர வேண்டிய அவசியமே இல்லை. இது இந்திய நாட்டுக்கு, இந்திய இறையாண்மைக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம் அல்ல. இந்திய ஒற்றுமைக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம், தீவிரவாதத்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம். அதை தாண்டி இதில் ஒன்றுமே கிடையாது.